என்ன குழப்பம் இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையே. அச்சோ அது இம்பாசிபிள், முடியவே முடியாது. இவளை கூட்டிட்டு வரலான்னு அங்கிட்டு போனா போதும், போன தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறா. இவள என்னத்தான் பண்ணி தொலைறதுனே தெரியலையே. இனிமே எதை கொண்டு அடிச்சா இவ திருந்துவானு தெரியல. போனு போனு போனு, என்ன நேரம் பார்த்தாலும் இந்த போன்லயே தானே கிடக்குறா. அந்த போன தூக்கி சதர்த்தங்க மாதிரி அடிச்சா இனி இவ திருந்துவான்னு நினைக்கிறேன். ஏண்டி என்ன தடி பண்ணிக்கிட்டு கிடக்குற? அங்கிட்டு போன உடனே போன தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டியா? ஏமா வீட்டுல என்னமா வேலை இருக்குது, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, என்னையும் சேர்ந்து செய்ய சொல்ற, என்னமா நீ? ஆமாடி, நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அப்படி உட்காந்துக்கிட்டு போனங்கையுமா உட்காந்துக்கிட்டு கிடப்ப. போற வீட்டுல போதும். ஐயோ என் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு செய்வாளுக. பெத்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் அந்த வழி வலிக்கு இவளுக்கு. சப்பா, உங்ககிட்ட மனசு நிம்மதியா இருக்கவே முடியாதுமா. ஆமா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிரு. இங்க தான் இந்த வாய் பேசுவாளுக. மாமியார் வீட்டுல மாமியார் அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யு சொன்னா வாயை மூடிக்கிட்டு செய்வாளுக. ஐயோ எங்க நீ போற? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போன் எடுத்துக்கிட்டு போறியா? அங்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தா வார விளக்கு மத்த கொண்டு அடிக்கிறதுக்கு. இந்த போனை கண்டுபிடிச்சவ மட்டும் என் கையில கிடைச்சிருக்கட்டும். ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. இவளுக்கு போன வாங்கி கொடுத்தது எங்க தப்புதான்? ஆம்பளை பசங்க கூட கம்முன்னு கிடக்குறாளுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் போனே போன போனு, என்ன நேரம் பார்த்தாலும் போன்லயே தானே கிடக்குறா இவன். மடியில போட்டு கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வேலையை பாருங்கடி, வேலையை பாருங்க. அதை விட்டுபுட்டு அது இது நோக்கி நோக்கி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளியே போய் போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. ஏற்கனவே என் வாயை கிழிஞ்ச மாதிரிதான் இருக்கு. இதுக்கு மேல கிழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா கிழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உலக்கைய வச்சு குத்திடுற. இனிமே வாயை மூடிக்கிட்டு செத்த கம்மூல கடமா அவளே இருக்கிற குலவெறிய ஏதாவது ஒண்ணு பண்ணி போட போறா. வாயை மூடிக்கிட்டு இருவே. சரிடிமா, என்ன வேலைன்னு கூடு. ஒத்த காலை வச்சுக்கிட்டு நானே எம்பூட்டு தூரம் நடந்து வரேன் தெரியுமா? எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பதுசா கொடுமா. இந்த ஒத்த காலு ரெட்ட காலு இருந்தாலும் உன் வாய் கொழுப்பு கரையவே கரையாது. நீ ஒத்த காலில் வேலை செஞ்சா என்ன, ரெட்ட காலில் வேலை செஞ்சா எனக்கு என்னடி? எனக்கு என்ன? ஊர் சனை முன்னாடி வாவாயாலதான் வாக்கு கொடுத்த, ஒழுங்கு மரியாதையா? பாத்திரத்தை கழுவு, அதுக்கப்புறம் மாட்டு சாணியெல்லாம் அங்கிட்டு போட்டு வச்சிருக்குது அதெல்லாம் கழுவி கொடு. அதுக்கப்புறம் ஏடி நீ மாட்டுக்கெல்லாம் தவிடு கலக்கணும். போன தடவை மாதிரி மாட்டுக்கு தவிடு கலக்குறேன்னு போய் வயிற்று கலக்குது வயிற்று கலக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆத்தங்கரையில் போய் உட்காந்த மாதிரிலாம் உட்காந்துருக்க முடியாது. இப்போ உடனே போய் இந்த ரெண்டு வேலையும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் அம்பூட்டு பாத்திரம் கிடக்குது, எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து போடுறேன், அதெல்லாம் கழுவுங்க. ஏக்கா கொஞ்சம் பார்த்து கம்மியாக கொடுங்கக்கா, உடம்பு அந்த அளவுக்கு தாங்காதுக்கா. ஆமா ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் செய்வனை செய்யறது, ஊர் குடிய கெடுக்கிறது இதெல்லாம் செய்யும் போது உடம்பு நல்லா இருக்கும். ஏதாவது வேலை செய்யுங்கன்னு சொன்னா உடம்பு வலிக்கும், காலு வலிக்கும், கையை வலிக்கும், உசுறு போகும். என்னென்ன பேச்சு பேசுறீங்க? ஏண்டிமா என் மவ ஒரே ஒரு வார்த்தை தானே பேசுனா, அதுக்கு ஏண்டிமா இந்த பேச்சு பேசுற? உங்களெல்லாம் ஒரு பேச்சு பேசுனதோட விட்டுட்டேன்னு நினைங்க. அதை விட்டுபிட்டு மத்தபடி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இருக்கிற ஆத்திரத்துல என்ன பண்ணுவேன் தெரியாது. பாத்திரத்துல எடுத்து போட்டு கழுவுங்கடி, வீணா பண்ணவளுங்களா? சரிடிமா கட்டாதமா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வாடிமா, நாங்க ரெண்டு பேரும் கழுவி உனக்கு குடுக்கறோமா. நான் நல்லவளுக்கு மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். இந்த ஆட்டமெல்லாம் என்கிட்ட ஆடாதீங்க, அத உன் மருமவ கிட்ட வச்சுக்க. என்னடி இவ எல்லாத்தையும் ஒட்டி கட்டு கொடுத்தா இப்படி பேசுறாளா? இதை விட அசிங்க அசிங்கமா பேசுவேன், வேலையை பருகடி வெட்டி சிரிக்கீங்களா? சப்பா காலை மடக்கிட்டு நிக்கிறது எம்மா வழி வலிக்குது. ஆத்தாடி ஆத்தா, இது வாயா இல்ல வேற ஏதாவதா? இந்த கிளி கிளிக்கிறா எப்பாடி அப்பா? நானே இந்த அளவுக்கு பேச மாட்டேன், இவ என்ன பேச்சு பேசுறா? ஏமா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மறுபடியும் அவ பின்னாடியே வந்து ரிட்டன்ல ரெண்டு பேத்துக்கும் வாயிலே குடுப்ப. வாயை முடிக்கிட்டு வேலையை செய்யி. போடி போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து போடு, வேலையை செய்வோம். ஏமா எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா, நீ வேணா போய் எடுத்துட்டு வாமா. நானே ஒத்த காலை வச்சுக்கிட்டு தெரியறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு காலை மடக்கியே வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு எம்பட்டு கால் வலிக்குது தெரியுமாடி. போடி போய் எடுத்துட்டு வாடி, பெத்த தாய்க்கிட்டே தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. ஒரு பேச்சுக்கு காலில் உளறேன்னு சொன்னதுக்கு அந்த குட்டப்பன் ஊர் சன முன்னாடி காலை உலக வச்சுட்டானே, அவனை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்றது, அதுக்கு ஒரு சதித்திட்டத்தை தீட்டிட வேண்டித்தான். ஏண்டி சிரிக்கி, என்னடி இது பாத்திரம் இதை ரெண்டு மூணு எடுத்துட்டு வந்து விடுன்னு பார்த்த, இது என்ன இம்புட்டு பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிற? ஏமா அந்த அறையில
அடி கண்ணு தெரியாத குப்பாயி இது என்ன அடி இம்புட்டு பாத்திரம் இருக்குது ஏதோ ரெண்டு மூணு பாத்திரம் வீட்ல பொலங்கிறது வச்சிருப்பாங்க அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வருவியா சோறு ஆக்கிறது குழம்பு வைக்கிறது இது என்ன அண்டா குண்டா சட்டி சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறவ என்னடி அந்த தொட்டி மேல உட்காந்து நியாயம் பழந்துகிட்டு இருக்கியா தொட்டி உடஞ்சிருப்பது எந்திரடி என் மவ ஏதோ தெரியாம இம்புட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து போட்ட கழுவுறதுக்கு ரெண்டு மூணு பாத்திரம் தானே இருக்கும் அதான் சொல்லி இதெல்லாம் போய் வச்சுட்டு அந்த குழம்பு ஊத்துறது அந்த சோறு ஆக்கிறது அதை மட்டும் எடுத்துட்டு வாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி அந்த ரெண்டு மூணு பாத்திரத்தை எனக்கு கழுவிக்க தெரியாதா அத எதுக்கு நான் உங்களை கழுவுறதுக்கு அங்க இருந்து கூப்பிட்டு வரேன் வீட்டுல அம்புட்டு பாத்திரமும் கிடக்குது எல்லாத்தையும் கழுவுறதுக்கு தான் ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் இழுச்சு வாய் கணக்கா வந்து மாட்டுனீங்க ஒரு சனமே இவளை இழுச்சவைன்னு சொல்லுது இவன் நம்மள இழுச்சவைன்னு சொல்ற அம்புட்டு பாத்திரமும் எனக்கு சீதனமா வந்தது எங்க அப்பா அத்தா வீட்ல இருந்து கொடுத்ததுல இருந்து அந்த பாத்திரம் ஒண்ணுத்த கூட கழுவவே இல்ல அதனாலதான் கழுவுறதுக்கு ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க நல்லா வந்து வசமா மாட்டினீங்க சரி தொக்கா கிடைஞ்சவங்களை எதுக்கு விடணும் அதுக்கு தான் அம்புட்டு பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டேன் நல்லா கழுவி பளிச்சுன்னு பல பல பலன்னு இருக்கணும் என் பல்லு மாதிரி பளீர்னு இருக்கணும் வெயில வச்சா கூட மினு மினு மினுன்னு மின்னணும் அந்த மாதிரி விளக்கி வைங்க என்னடிமா மினு மினுன்னு உன் பல்லு கணக்க மின்னணும் அப்படித்தானடி சொன்னேன் வேற ஏதாவது சொன்னனா விளக்குங்கடி உக்காந்துகிட்டு சரிதான் நல்லா வசமா மாட்டிட்டோம் இனி ஒண்ணும் பண்ண முடியாது மசமசன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க வரச எடுத்து போட்டு கழுவுங்க ஏண்டி இழுச்ச வாய் என்ன பேச்ச பேசிட்டு போற பாத்தியாடி நான் பெத்தம் அவளே ஆமா வாய முடிக்கிட்டு கம்முன்னு இருக்காம ஊருக்குள்ள ஒண்ணு சேர்றேன் நாடுக்குள்ள ஒண்ணு சேர்றேன்னு சொல்லி இப்படி வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிட்டோம் இனி என்ன பண்ணி தொலைய முடியும் உக்காந்து கழுவு ஏண்டி நான் மட்டுமா கழுவணும் நீ தம்பி கழுவணும் ரெண்டு பேரும் தான் உட்காந்து கழுவும் உட்காருமா ஏண்டி மாவளே ரெண்டு பேரும் எம்புட்டு சந்தோஷமா ஊர்ல உள்ளவர்களா வச்சு செஞ்சுக்கிட்டு ஊர்ல உள்ளவர்களா கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தோம் இப்ப பாத்திரத்தை கழுவி ஊத்துற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்லடிமா அதுக்கெல்லாம் யாரு காரணம் நீ தான் காரணம் உன் வாய் தான் காரணம் ஆமா ஆனா உன என் வாயின்னு சொல்லிடுவா வாய் முடிக்கிட்டு பாத்திரத்தை வளர்க்கடி கழுவுங்க நீ கழுவுங்க பாத்திரத்தை நல்லா கழுவுங்க வாங்கிட்ட சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் இங்க நல்ல ரெண்டு என்டர்டெயின்மென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் ஏண்டிமா கோகிலா வீட்டுல எதுவும் வேலை இல்லையா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா இப்படி வந்து உக்காந்துட்டேன் ஏன் வேலைன்னா வந்து செஞ்சு கொடுக்க போறீங்களா ஒண்ணும் இல்லல்ல வாய முடிக்கிட்டு வேலையை செய்யுங்கடி அதை விட்டுவிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காம புள்ளைய பெத்து வேடினா தொலைய பெத்து வச்சிருக்கா பெரியவங்க இப்படி பேசுறாங்களே வாய முடிக்கிட்டு இருப்போம்னு பாத்தியா என்ன கிளி கிளிக்கிறானு ஒரு சனத்தையும் நீங்க கிழிச்சிங்க இப்ப நான் கிழிக்கிறேன் அவ்வளவுதான் ஏண்டி கோகிலா புக்க எடுத்து வச்சுட்டு படிக்க வேண்டியதானடி என்னடி இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க கேளு கேளு நல்லா அசிங்க அசிங்கமா கேளு ஊர் போறடி பேசுறது ஆனு வாய பாக்குறதுமே உட்காந்துகிட்டு இருக்க நல்லா கேளு அம்மா நீ அவங்கள பாத்திரத்தை தானே கழுவி ஊத்த சொன்ன அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒன்ன கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காளுமா இந்த இழுச்ச வாய் ராமாய்க்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு ஈ ஈனு திரிவாளை தவிர ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாளுமா அதனாலதான் நான் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தமா அடி பாதகத்தி எப்படி கோத்து விடுது பத்தியாமா ஆமாண்டி குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லித்தானே இதுகிட்ட பேச்சு கொடுத்தான் இது குழந்தைலடி பிசாசு அதுவும் கொள்ளிவாய் பிசாசு இந்த பேச்சு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்களா உலக்கைய விட்டு வாய்க்குள்ள ஆட்டி போடுவேன் ஆட்டி ஒழுங்கு மரியாதையே பாத்திரத்தை கழுவி வச்சு விட்டு அங்கிட்டு போய் மாட்டு சாணி அள்ளி போற வேலையை பாருங்க அக்கா உங்க புள்ள சொல்ற மாதிரி நாங்க ஒண்ணுமே பேசலக்கா ஏண்டி நீங்க எல்லாம் யாரு எப்படிப்பட்ட சிரிக்கு மாவுளுங்கன்னு எனக்கு தெரியும்டி வரச பாத்திரத்தை கழுவுங்கடி அதை விட்டு விட்டு என்னைய பத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ராமாயோட ரெட்ட குணம் உங்களுக்கு தெரியும் நல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கே இன்னும் ஏத்தி விடுவோம் ரெடிமா தீனி எதை எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பாரு வெறும் வயித்தோட இருந்தீனா உடம்பு கெட்டு போயிரு சரியா ஆமா பாத்திரங்களை உர நாங்க வெறுவைத்தோட இருக்கணும் உட்காந்து வேடிக்கை பாக்குற அம்மாவ வயிறு முட்டை திங்கணுமா என்ன ஒரு கொடுமையா இருக்குது இது வந்து வசமா எப்படி சிக்கி இருக்கும் பாத்தியாடி மவளே